ஹை டியூட்ஸ், இணையிலிருந்து நாம 2016ல ஒரு சவுத் கொரியன் மினி வெப் டிராமாவா ரிலீஸ் ஆன பி பாசிட்டிவ் சீரீஸ் பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல வெறும் 6 எபிசோட் தான். அது மட்டும் இல்லாம லென்த்துமே ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 எபிசோட் கண்டிப்பா பாத்துடலாம். என்னதான் இந்த சீரீஸ்ல ரொமான்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும், நம்ம பேஷனேட்டா இருந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நம்ம எப்படியாவது தாண்டி சக்சஸ் ஆகணுங்கிறத ரொம்பவே ஆழமா சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் இந்த சீரீஸ் ரொம்பவே காமெடியா இருக்கும். இந்த சீரீஸ்க்கான பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஆகிறதுக்காக காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் வருது. பட் அதுக்கு நம்ம ஹீரோக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்காததுனா காதல் மாறுறதுக்கு அதுக்கு என்ன ஏதாவது ஷேப்பா இருக்கு வந்துட்டா காதல் மாறுறதுக்கு அதுக்கு என்ன ஏதாவது ஷேப்பா இருக்கு வந்துட்டா பெருசா சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்றதுக்குன்னு சொல்றாரு. என்னடா இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வாண்டடா வழிய வழிய வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்காளே, பட் நம்ம ஹீரோ ஏன் இவ்வளவு எகத்தாளமா பேசுறாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போதுதான் உண்மை என்னங்கறதே ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ டிவில போயிட்டு இருக்க டிராமா ஹீரோயின் கூட சேர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கு முன்னாலையும் டூயட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு இந்த டிவில இருக்கிற ஹீரோயினை பிடிக்காது போல, அதனால அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இதெல்லாம் ஒரு டிராமான்னு போய் பாத்துட்டு இருக்கீங்க, அவ என்னன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன, இல்ல நான் உன்ன விடமாட்டேன்னு சொன்னா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. நானும் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், உன்ன நான் லவ் பண்றேன் உன்ன நான் லவ் பண்றேன்னு சொல்றாளே தவிர, அந்த பையனை அவனுக்கான கோல் அச்சீவ் பண்ண விட மாட்டேங்கிறா, சரியான செல்ஃபிஷா இருப்பா போலன்னு சொல்லி பயங்கரமா திட்டவும் நம்ம ஹீரோட அம்மா, டேய் தம்பி இது ஜஸ்ட் ஒரு டிராமா தானடா, ஏன்டா இப்படி குறுக்க வந்து பாக்க விட மாட்டேங்கிறா, எங்களை பாக்க விடு கிளம்புடான்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்காம, டிவில நடிச்சிட்டு இருக்கவங்களை சொல்லி எந்த ஒரு யூஸுமே இல்ல, அதெல்லாம் பாக்குறீங்க பாருங்க, உங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே இருந்து கால் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க மச்சான்னு கேக்குறதுனால, அதுவா நானும் எங்க அம்மாவும் செல்லமா பேசி ரொம்ப நாளா செல்லையா அதான் பேசிட்டு இருக்கோம், கால் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே ரூமை விட்டு வெளியில போறாங்க. எவ்வளவு ஸ்லோவா நம்ம ஹீரோ வெளியில போனாரோ அதை விட 500% வேகமா திரும்ப வீட்டுக்குள்ள ஓடி வந்து, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகிடுச்சு, இன்னுமா இந்த கருமத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க படம், அதை பாருங்க நான் ஒரு டைரக்டராக போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் இவங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகிடுச்சுங்கிற சந்தோஷத்துல பண்ணக்கூடாத அளப்பறையெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ராங்க. எப்படி என்ட்ராங்கிறத மட்டும் பாருங்களேன். அப்பதான் நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல, நான் இந்த காலேஜ்ல படிக்கிறவரை ஒரு மூவி கூட எடுத்தது கிடையாது, பிகாஸ் எங்க காலேஜ் ரூல்ஸ் அதான், கரெக்டா நம்ம கிராஜுவேஷனுக்காக ஃபைனல் இயரோட எண்ட்ல தான் படம் எடுக்கணும், சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கிடைச்சிருக்கு, எங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆன மாதிரியே நாங்க எடுக்க போற படம் மட்டும் செலக்ட் ஆச்சுன்னு வச்சுக்காங்களே அவ்வளோதான். ரொம்ப அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீடு கட்டி சொந்த காரு சொந்த இடம்னு சொல்லி பல்கா செட்டில் ஆகிருவேன், இதெல்லாம் ஜஸ்ட் பிகினிங் தான், போக போக பாருங்க எங்களோட வெறியாட்டத்தை, இது எங்க வாழ்க்கை, நாங்க மட்டும்தான் எங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணுவோம், இதுக்கப்புறம் நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபஸரை போய் மீட் பண்றாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ என் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தரையில பெரிய பாறாங்களையே தூக்கி போடுறாங்க. என்னன்னா, ஃபைனல் இயர்ல இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த படம் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு பணம் தேவைப்பட்டிருக்கோம், சோ ப்ரொஃபஸர் கிட்ட நாங்க இதுக்கு முன்னால படிச்ச பசங்க எல்லாருமே விசாரிச்சு பார்த்தோம், அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றதுக்காக காலேஜ்லயே ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா, ப்ளீஸ் எங்களுக்கும் ஒரு 20,000 ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு படம் எடுக்க தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் வேணா நாங்க காலேஜ்ல இருந்து தரோம், ஆனா திரும்ப இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கேட்லாம் வந்துடாதுன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி, என்ன சார் இப்படி சொல்றீங்க, போன வருஷம் வரைக்கும் பசங்க ஸ்காலர்ஷிப் வாங்கினதா சொல்றாங்க, திடீர்னு இந்த வருஷம் இல்லன்னு சொன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கவும், சரிப்பா உங்களையும் பாக்கும்போது ரொம்பவே பாவமா தான் இருக்கு, வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், நீங்க எடுக்க போற படத்துல ஒரு பெரிய ஹீரோ இல்ல பெரிய ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நடிக்க வைங்க,
நான் அதை ஒரு காரணமா வச்சு நம்ம காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கேட்க முடியுதான்னு ட்ரை பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சார் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல சார், எப்படி சார் ஒரு காலேஜ் பையன் எடுக்க போற படத்துல பெரிய ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறதுக்காக வருவாங்க, நடக்கிறத பேசுங்க, இதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ப்ரொஃபசர் நீ எதுக்காகப்பா கஷ்டப்படணும், நம்ம காலேஜ்ல படிச்சு முடிச்ச பேங்கி ஜங்கே இப்போ ஒரு பெரிய ஹீரோயினா தானே இருக்கா, அவகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்டுப்பாரு, கண்டிப்பா நம்ம காலேஜ்க்காக பண்ணி கொடுப்பான்னு சொல்றதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி 3 வருஷத்துக்கு முன்னால ஒரே ஆட்ல நினைச்சு ஓவர் நைட்ல ஒபாமாவான அந்த பேங்கி ஜங்கையா சொல்றீங்க, கே டிராமா எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு ஏன் டிராமல நடிக்கவாங்க ஏன் டிராமல நடிக்கவாங்கன்னு சொன்ன அந்த பேங்கி ஜங்கையா சொல்றீங்க, ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வந்த கொஞ்ச நாளிலேயே எல்லா அவார்ட்ஸையுமே தான் சைடு இழுத்துக்கிட்டு அந்த பேங்கி ஜங்கையா சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பேருந்தா கண்டிப்பா ஒரு நேஷனல் ஆக்ட்ரஸ் அளவுக்கு வந்திருப்பாங்க, ஆனா 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டினதுனால இந்த ஃபீல்டை விட்டு வெளியில போயிட்டு இன்னும் திரும்ப வராம இருக்கிற அந்த பேங்கி ஜங்கையா பத்தி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது கரெக்ட் தம்பி அவளேதான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, அந்த பொண்ணு நம்ம காலேஜ்ல படிச்சவ, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த ஆக்டிங் ஃபீல்டை விட்டு வெளியில எல்லாம் போகல, ஜஸ்ட் பிரேக் எடுத்திருக்கா, அவ்வளவுதான், எனக்கா இருந்தாலும் திரும்ப வந்துருவா, அதையே நீங்க எடுக்க போற படமா இருக்க கூடாது, அவளை பத்தி என்னதான் மீடியால ரூமர்ஸ் வந்தாலுமே அந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப நல்லவன்னு சொல்லும் போதுதான் கட் பண்ணி நமக்கு பேங்கி ஜங்க் காட்டுறாங்க, அது வேற யாரும் இல்ல அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல டிவி டிராமால இருக்கிற ஹீரோயின் கூட சேர்ந்து டூயட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அவங்கதான், இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் டிவில பேச பேச செம்மையா டென்ஷன் ஆகி எகத்தாளமா பேசிட்டு இருந்தாருன்னு. ஓகே பேக் டு த பாயிண்ட், பேங்கி ஜங்க் அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா ஒரு டைரக்ட் பீஸ் தான், என்னை பத்தி எல்லாருமே ரூமர் பேசிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் இந்த ஃபீல்டை விட்டே வெளியில வரல, ஜஸ்ட் லீவ் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான், ஈவன் இந்த லீவை நான் வெட்டியாக்காம டெய்லியுமே நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், பியானோ கத்துக்கிறேன், டிவி பாக்குறேன், என்னையே ஒரு பவர்ஃபுல்லான உமனா மாத்திட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி என்ன பத்தி பேசலாம், மேனேஜர் உங்க வேலையை நீங்க திரும்ப பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, உடனே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல டிராமா கேரக்டர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது மேனேஜருமே ஓகே மேடம் நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு, அப்போ கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வருது, நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா ஹீரோட நம்பரை டோன்ட் ஆன்சர் அதாவது ஆன்சர் பண்ணாதங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, ஈவன் நம்ம ஹீரோயினுமே சேவ் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஹீரோ கால்க்கு ஆன்சர் பண்ணவே இல்ல, இதனால செம்மையா கேண்டார நம்ம ஹீரோ, மச்சான் இவ்வளவு நேரம் ரிங் ஆகியுமே அவ எடுக்க மாட்டேங்கிறா, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா அவ இன்னுமே இந்த நம்பர் வச்சிருக்கா, நான் நினைச்சு கூட பாக்கலடா இந்நேரத்துக்கு நம்பரை மாத்திருப்பான்ல நினைச்சேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நாம இந்த படத்தை எடுக்கலனா கண்டிப்பா நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது, சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர் ஆக முடியாது, ஓகே உனக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ டேலண்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறதுனால ரொம்ப நல்லதுடா சரி அதை விடு, நீ ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கியான்னு கேட்கவும் டே மச்சான் நம்ம நாட்டு ஆர்மிக்காக நான் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்டா, அதை விட வெளிநாடு போறது என்ன முக்கியமானு கேட்கவும் நான் எப்படி சமாளிக்குது பாரு, ஓகே உன்கிட்ட ஏதாவது லைசன்ஸ் இருக்கா, மச்சா நான் சவுத் கொரியா சிபிஆர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கண்டான்னு சொல்றதுனால டே அது பேரு சர்டிபிகேட்ரா, நான் கேட்டது லைசன்ஸ், சரி விடு இதுல இருந்தே உன்னோட ஃபியூச்சர் எவ்வளவு பிரகாசமா இருக்க போகுதுன்னு தெரியுது, நீ எல்லாம் மனுஷனா என்னடான்னு சொல்லி கேக்குறதுனால நம்ம ஹீரோ சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும் ஒருத்தரோட திறமையை நாம அளவெடுக்க முடியாது மச்சான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட திறமைய புரிஞ்சுக்கும்னு சொல்லும் போது பெருசா உன்னால எதுவுமே பண்ண முடியலனாலும் நல்லா பேசுற கழுத கேட்டா குட்டி சோறு உன் கூட சேர்ந்து நானும் என்ன ஆக போறேன்னு தெரியலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுற, எவ்வளவு பெரிய பிரச்சனை சோதனை வந்தாலும் எவர் நெவர் கிவ் அப்னு நம்ம தலையே சொல்லிருக்காரு, அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் அப்செட் ஆகலாமா மச்சான்னு கேக்குறதுனால ஓ அப்படியா நீ தான் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டில, அப்போ இந்தா அவளுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி மொபைல தள்ளி விடுறாங்க, பட் நம்ம ஹீரோ என்னால முடியாதுன்னு திரும்ப தள்ளிடுறாரு, இல்ல நீ கால் பண்ணு, இல்ல என்னால முடியாது, கால் பண்ணு முடியாது, இப்ப நீ கால் பண்ண போறியா இல்லையான்னு கேக்கும் போதுதான் டக்குன்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோயின் கிட்டே இருந்தே கால் வந்துருது, பசங்க ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க, பட் நம்ம ஹீரோ மச்சான் கண்டிப்பா அவளா இருக்காதுடா அதனால நீயே கால் அட்டன் பண்ணனு சொல்லும் போது ஓகே மச்சான் இதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான், உன் கூட சேர்ந்து நானுமே நாசமா போனும்னு என் தலையில இருந்திருந்தா யாரால மாத்த முடியும்னு கேக்குறதுனால ஏன் மச்சான் இதுக்கு முன்னாடி நீ நாசமா போயிருக்கியா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைல நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணியுமே பேச ஆரம்பிக்கிறாரு, அவ்வளவுதான் இதோட பி பாசிட்டிவ் வெப்சீரிஸ்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது, செகண்ட் எபிசோட்கான ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய ஈகோ பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றாரு, பட் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் கால் அட்டன் பண்ணதுனால செம்மையா கேண்டாகி கால கட் பண்ணிடுறாங்க, இதனால செம்மையா டென்ஷனா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஆனா நான் பண்ணிய குறைங்கே லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுடா அதுல இப்படி மண்ணலி போட்டு உட்காந்துருக்கியே, எங்க ஆத்தா அப்பவே சொன்னிச்சு உன் கூட சேராதுன்னு, நான் தான் கேட்காம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உன் கூட சுத்தினேன் இப்ப எனக்கு இது தேவைதாண்டா, வா நம்ம ரெண்டு பேரும் காலம் ஃபுல்லா ஒன்னா சேர்ந்தே நாசமா போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு, பட் நம்ம ஹீரோ எல்லா ஈகோவையுமே விட்டு கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, இங்க கட் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னால ஃபிளாஷ்பேக் வருது,
நம்ம ஹீரோ ஒரு மொக்க படத்தை பார்க்கிறதுக்காக தியேட்டருக்கு போயிருக்கும் போதுதான் அங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணியே வந்து ஹீரோ அங்க இருக்கிற கேன்டீன்ல காஃபி வாங்கும் போதுதான் ரெண்டு காஃபியா கொடுத்துருங்க, ரெண்டு காஃபியா வாங்கினா பணம் கொஞ்சம் கம்மியா வாங்கிப்பாங்கிறதுனால நம்ம ஹீரோவுமே இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு காஃபி வாங்கி கொடுத்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் உன்னோட சீனியரை பார்த்து ஒரு ஹை கூட சொல்லாம இருக்கியே, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சீனியர் இப்படி சொல்றீங்க, நீங்க காலேஜ்ல எவ்வளவு ஃபேமஸ், நீங்களா வந்து என்கிட்ட பேசும்போது நான் என்ன உங்ககிட்ட பேச மாட்டேன்னா சொல்ல போறேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படி சீனியர் நீங்க பார்த்ததுமே என்கிட்ட இவ்வளவு சகஜமா பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவா படபடப்படன்னு பேசிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வெளியில வராங்க. அங்க நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஏன் நீ கிளாஸ் அட்டன் பண்ணாம மூவிக்கு வந்தேன்னு கேட்கும்போது, என்னோட ப்ரொஃபசர் டீச் பண்ற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, சினிமானாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான், அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நமக்கு கத்து கொடுத்து அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுல என்ன வந்துட போகுது, அதான் அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்றதுனால. ஆமா ஆமா நீ சொல்றதுமே கரெக்ட் தான், நான் கூட அப்படிதான், நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஆடிஷனுக்கு போயிருந்த 100வது இடத்துல இருந்து எனக்கு ரிஜெக்ஷன் கால் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோ 100வது டைம் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டென்ஷன் ஆகிருது. நான் 100வது டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறேன், நீ என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன்னு கேட்கும்போது தான், நீங்க 99 ஆடிஷனுக்கு போய் ரிஜெக்ட் ஆகியுமே 100வது டைம் ட்ரை பண்ணிருக்கீங்க, இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான், இதுல இருந்தே நீங்க உங்க அம்பிஷனுக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லி பயங்கரமா பாராட்டவும் நம்ம ஹீரோயின், ஆமா ஆமா அவ்வளவு சீக்கிரம் நான் எதுலையுமே விட்டு கொடுத்துட மாட்டேன், நான் என்னோட 7 டிவி பார்க்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிற ஆசையே வந்துச்சு தெரியுமா, நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஹைஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் அவ்வளவு அழகா இருப்பேன், எல்லாருமே நீ கண்டிப்பா ஆக்ட்ரஸ் ஆவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியுமான்னு கேக்குறதுனால நம்ம ஹீரோ, இப்ப என்ன உங்களுக்கு குறைச்சல், இப்பயுமே நீங்க பாக்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஐசியே வச்சிடறாரு. தென் நம்ம ஹீரோயின், இப்ப நம்ம பாத்துட்டு வந்த படம் ரொம்பவே மொக்கையா இருந்துச்சு, தயவு செஞ்சு ஃபியூச்சர்ல நீ அப்படி ஒரு மூவி எடுத்துடாத, பிளீஸ் எனக்காக ஒரு காமெடி மூவி எடு, எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த மூவியை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுனால, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, நான் எடுக்க போற படத்துல நீங்க தான் ஹீரோயின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாகிருது. ஓகே ஃபைன், நீ என் கூட வெளியில அதாவது டேட்டிங்க்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோவுமே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிடுறாரு. பட் டேட்டிங்னா நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் வெளியில போகணும் அவ்வளோதான், நீ என் பக்கத்துல வந்துடக்கூடாது, ஒருவேளை நீ என்ன தொட்டுட்டினா எங்க அம்மா கிட்ட உன்ன மாட்டி விட்டுருவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஸோ வேணுக்குன்னே நம்ம ஹீரோவை தொடர மாதிரி போறதுனால நம்ம ஹீரோ, என் மேல கை வைக்காத, எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன், எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு க்யூட்டா சொல்லி ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே சரக்கடிக்கிறதுக்காக ஒரு பார் மாதிரியான இடத்துக்கு போறாங்க. அங்க மனசு விட்டு ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரெண்டு பேருக்குமே வேற வேற டேஸ்ட், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பியர் பிடிக்கும்னா நம்ம ஹீரோக்கு சோஜுங்கிற ஒரு சோடா மாதிரி என்னமோ தெரியல அது பிடிக்கும், நம்ம ஹீரோயினுக்கு த பீட்டில்ஸ்ங்கிற பேண்ட் பிடிக்கும்னா நம்ம ஹீரோக்கு ரெட் சிபிலன்ஸ்ங்கிற ஒரு பேண்ட் பிடிச்சிருக்கும், நம்ம ஹீரோயினுக்கு டைரக்டர் டாரண்டினோனா பிடிக்கும், அதுவே நம்ம ஹீரோக்கு உடி அலன்னா பிடிக்குங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே வேற வேற டேஸ்ட்ங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ஹியூமர் சென்ஸ் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது, ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ சொல்லிட்டு இருக்க மொக்க ஜோக்குக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர பிடிச்சு போய் இந்த இடத்துல இருந்து தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையுமே கொடுத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா இப்போ ப்ரெசென்ட்ல பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை ரொம்ப நாளை கழிச்சு மீட் பண்ற நம்ம ஹீரோயின், எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்க ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றதுனால நம்ம ஹீரோ, ஓ என்னோட ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லவும், எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும்னு தான் சொன்னே தவிர உன்னோட ஸ்கிரிப்ட் படிச்சதுமே பிடிச்சு போயிடுச்சுன்னு சொன்னா கேக்குறதுனால நம்ம ஹீரோக்கு செம்ம பல்பாகிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான காலேஜ்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சோ வேற வழி இல்லைங்கிறதுனால ஹீரோயின் கிட்ட ரொம்பவே பணிஞ்சு, உன்னால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இதை மட்டும் எனக்கு பண்ணிக்கூடாதுனு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, அப்போ நீ எழுதின ஸ்கிரிப்டுக்கு நான் கரெக்டா இருப்பேங்கிறதுனால நீ என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணல, உன் படத்துல ஒரு பெரிய ஹீரோயின் நடிக்கணும் அதனால தான் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருக்க, நான் சொன்னது கரெக்டான்னு கேக்குறதுனால நான் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் உன்கிட்ட கேட்டேன், ஆனா நீ இதுக்கப்புறம் அந்த மூவில நடிக்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், இல்ல நான் இந்த மூவில கண்டிப்பா நடிப்பேன், உனக்கு எப்படி என்ன ஹீரோயினை செலக்ட் பண்ண ஒரு காரணம் இருக்கோ அதே மாதிரி எனக்கான அடுத்த டைரக்டரா உன நான் செலக்ட் பண்ண எனக்குமே ஒரு காரணம் இருக்கு, நானுமே பல நாட்களுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆக போறேன், அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட நடிக்க முடியும், அதனால நான் என்னோட பலிகேடாவா உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த படத்துல நான் கண்டிப்பா நடிக்க தான் போறேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ கல் இல்ல, பிகாஸ் நடிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின்.
நம்ம ஹீரோயின் நடிக்க ஒத்துக்கிட்டதும் தான் போதும். இவ்வளோ நேரமா வெளியில ஒட்டிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்து, பிளீஸ் மேடம் நீங்க மனசு மாறதுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட்டுருங்க, நாங்க எடுக்க போற படம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அவ்வளவுதான், நானே மச்சானும் வேற லெவல்ல செட்டில் ஆயிருவோம்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே அவங்க சைன் போட்டு போன அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையுமே கிழிச்சு போட்டுறாரு. எந்த ஒரு டைரக்டருமே அவங்க மூவில நடிக்கிற ஆக்டரோ இல்ல ஆக்ட்ரஸோ போனா போது நடிச்சா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நானுமே. அது மட்டும் இல்லாம என்னால உனக்கான சேலரியா வெறும் $5,000 மட்டும் தான் கொடுக்க முடியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ வழக்கமா ஒரு படத்துக்காக வாங்குற சேலரியில இது 1% கூட கிடையாது. நான் எடுக்க போற மூவி உனக்கு எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மூவி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுனா மட்டும்தான் என்னால கெரியர்ல ஷைன் பண்ண முடியும். சோ உனக்காக நான் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்காக ஒரு நாள் டைம் தரேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், அப்போ உன்னோட முடிவு என்னங்கறத என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே சரிதான் போடா போனா போதுன்னு சொல்லி சைன் போட்டா ஓவரா சீன் போடுறியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ கிழிச்சு போட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை திரும்ப ஒன்னா ஓட்டுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே, மச்சா நான் ஏன்டா இப்படி பண்ணேன், நான் என்ன லூசா, நான் ஏன்டா இப்படி பண்ணேன், நான் என்ன லூசான்னு திரும்ப திரும்ப கேட்கறதுனால ஹீரோட ஃப்ரெண்டு செமையா டென்ஷன் ஆகி, அட முட்டா பையலே திரும்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா, பேசாம நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது கூலி வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு செல்ல டேப்லாம் பிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோட படத்துல நடிக்க ஒத்துருப்பாங்க போல, அதனால அவங்க ப்ரொஃபசர் கிட்ட வந்து சொல்லி எனக்கு நீங்க காலேஜ்ல இருந்து வாங்கி தரதா சொன்னா அந்த ஸ்காலர்ஷிப்ப வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைச்ச, அந்த பொண்ணு எப்படி உங்க படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டா, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வார்த்தையை விட்டுருக்கவே மாட்டேனே, அந்த பொண்ணு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கெஸ்டா வரமாட்டா, அப்புறம் ஏன் நீங்க சொன்ன விஷயத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்டான்னு கேட்கும் போது, சார் அதெல்லாம் தேவையில்லை சார், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறதுனால, தம்பி ஒருவேளை நீங்க அந்த பொண்ணை நடிக்க ஒத்துக்க வச்சா நான் காலேஜ் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசி ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு தான் சொன்னேனே தவிர கண்டிப்பா வாங்கி தந்துருவேன்னு சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல இருந்தே யாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்க கூடாதுன்னு காலேஜ் நிர்வாகமே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு படம் எடுக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு செலவு பண்ண, அதனால ப்ராஃபிட் யாருக்கு, உங்களுக்கு தான், இதனால எங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லல, சோ ப்ராஃபிட் இல்லாத விஷயத்துக்காக நாங்க எதுக்காக செலவு பண்ணணும், அது மட்டும் இல்லாம நீ மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கொடுங்க ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்க, மத்த எல்லா பசங்களுமே அவங்க கையில இருக்கிற காசை போட்டுதான் படம் எடுக்கிறாங்க, உங்ககிட்ட பணம் இல்லனா இல்ல வேற யாருக்கிட்டயாவது கடன் வாங்கு, வேற யாரு என்ன உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுப்பாரு தம்பின்னு சொல்றதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சா நீ பேசாம திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சும்மா பிராங்க், நாங்க விளையாட்டுக்காக பண்ணணும்னு சொல்லிடுறான்னு சொல்றதுனால, முன் வச்ச கால நம்ம என்னைக்குமே பின் வைக்க கூடாதுடான்னு சொல்லவும், மச்சா உங்ககிட்ட காசு இல்லைனாலும் எப்படிடா உன்னால மட்டும் இவ்வளவு கெத்தா பேச முடியுதுன்னு கேட்கும்போது, அவ்வளோ பெரிய ஹீரோயின் நம்ம படத்துல நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டா, இதை விட்டா நமக்கு வேற என்ன வேணும், எப்படியாவது நமக்கு தேவைப்படுற பணத்தை புரட்டுறோம் இந்த படத்தை முடிக்கிறோம்னு சொல்லவும், அப்போ வா மச்சா நம்ம ரெண்டு பேரும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டு கூப்பிடுறான். அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, எங்க பணம் கேட்டா கிடைக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய், அப்பா இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கப்பா, அம்மா நீங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோட அம்மாக்கு ஹீரோ பணம் கேட்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாருங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போய், நீ எதிர்பார்க்கற மாதிரி எங்ககிட்ட பணம்லாம் இல்ல மைசன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோ, அப்பா நீங்க 20 படம் பாத்தீங்களா, அந்த படத்தோட ஹீரோ ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாரு, பட் அவருக்கு யாருமே பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும்போதுதான் அந்த ஹீரோட அப்பாவே $20,000 பணம் கொடுப்பாரு, அதை வச்சு ஹீரோ ஒரு பெரிய டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ரொம்பவே பெருமைப்படுத்தி ஃபைனலா ஒரு டிவி ஷோக்குமே போய் கெஸ்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல ஹீரோட அப்பா ஹீரோ மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க. சோ நீங்களும் அதே மாதிரி எனக்கு பணம் கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தம்பி நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர் ஆனாலும் நான் சந்தோஷப்பட போறது கிடையாது, ஃபெயிலியர் ஆன டைரக்டர் ஆனாலுமே நான் சோகமாக போறது கிடையாது, ஏன்னா நீ கேட்டதுமே எடுத்து கொடுக்க என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்ல, ஒருவேளை நீ ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கினா கூட நான் இந்த அவார்டை வாங்குறதுக்கு எங்க அம்மா அப்பா தான் காரணம், அவங்க இல்லாம நான் இல்ல, அவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றேன், இந்த அவார்டை அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன்னா நீ ஸ்பீச் கொடுக்க வேண்டாம், ரொம்பவே ஓப்பனா சொல்றேன் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லடா, இப்ப நாம இருந்துட்டு இருக்க இந்த வீடு கூட பேங்க்ல அடமானத்துல தான் இருக்கு, எப்ப பேங்க்காரானுங்க நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்கறதே எனக்கு தெரியல, பயந்துட்டு இருக்கேன், இப்படி இருக்கும் போது என்கிட்ட வந்து காசு கேட்ட நான் எங்கடா போவேன் மைசர்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆகி, இல்ல 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 நான் உங்க பையன் தானே, ஆனா நீங்க இது வரைக்கும் எனக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இல்ல நான் தான் எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேனா, எல்லா ஃபேமிலியிலயுமே பையனுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனா நீங்க உங்க பொண்ணுக்காக நிறையவே செலவு பண்ணி வேற வேற லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க வைக்கிறீங்க, இங்க பாருங்க இந்த நாய் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம தூங்கிட்டு இருக்கா, என்ன கொடுமை இதெல்லாம், இதெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லி காத்தவும் நம்ம ஹீரோட அம்மா பெருசா கண்டுக்காம, தம்பி வாப்பா வந்து சாப்பிடுன்னு சொல்லவும், எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கோமா ரூம்குள்ள போயிடுறாரு. அங்கேயுமே போய் ரொம்பவே சோகமா மல்லாக்கப்படுத்துட்டு, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தேவைப்படுறதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க,
என் கனவு லட்சியத்தெல்லாம் அடைய முடியாம என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயேன்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம ஹீரோட அப்பாவுமே வராங்க. நம்ம ஹீரோ ஏதோ ரொம்பவே பெரிய டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி சீன் போட்டு, அப்பா என் மனசு ரொம்பவே கனமா இருக்குப்பா, என்னால எழுந்து கூட நிக்க முடியல, எதுவா இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லிட்டு போங்கப்பான்னு சொல்லவும், நீ டைரக்டர் ஆக போறன்னா சொன்ன, அதுக்கு பதிலா ஏன்டா இப்படி இவ்வளவு நடிக்கிற, ஏதோ போ இந்த என்னோட கிரெடிட் கார்டு, உங்க அம்மாக்கு தெரியாம தரேன், பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு, எனக்கே இருந்தாலும் இதை நான் உனக்கு கடனாதான் கொடுத்துருக்கேங்கிறதுனால நீ எனக்கு திரும்ப கொடுத்துதான் ஆகணும், அதுலயும் முக்கியமா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி செலவு பண்றதுங்கிறது நம்மளோட சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி, பிகாஸ் நாமளே சம்பாதிச்சு செலவு பண்ண நல்லா சந்தோஷமா செலவு பண்ணலாம், அதுவே வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கினா இந்த கடன் இப்ப வாங்கிட்டோமே திரும்ப இந்த கடன் நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்லயே இருப்போம் இல்லையா. அதே இந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையிலேயே சொல்லிட்டு போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோவா அப்பாவோட கிரெடிட் கார்டு கிடைச்சிட்டதுனால கையாலேயே பிடிக்க முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ, அப்பா நான் கேட்டதுமே நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, ஆனா எவ்வளவு வருஷமானாலும் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு மாதிரி கியூட்டா ஃபீல் பண்றாரு. சோ அப்பாவோட கிரெடிட் கார்டு கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம ஹீரோ அடுத்த நாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் என்ட்ரி போட்டு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ அப்பாவோட அக்கௌண்ட்ல வெறும் $500 தான் இருக்குங்கிற விஷயமே தெரிய வருது. கதையா கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி ஒத்தையா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே ரொம்ப சோகமா வரும்போது தான் காலேஜோட நோட்டீஸ் போர்டுல வேலைக்கு ஆட்கள் தேவை, அதாவது பார்ட் டைம் ஜாபுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் விட்டுறாங்க. அந்த வேலை பார்த்தோம்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஆனா ஒரு மணி நேரத்துக்கு நாங்க $6 கொடுப்போம்னு சொல்றதுனால நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் உடனே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்ன வேலைனா இந்த பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி. சோ என்னதான் அந்த வேலை ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே வயசு பசங்கிறதுனால, மச்சா எனக்கு இந்த மண்வெட்டி எல்லாம் தேவையே இல்லடா, கையாலேயே அள்ளி போட்டுடலாம், வாடா வாடான்னு சொல்லி போட்டி போட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ எடுக்க போற இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஹீரோயினுமே காலேஜ்குள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட பி பாசிட்டிவ் வெப் சீரிஸ்க்கான எபிசோட் 3 ரொம்ப சூப்பரா முடியுது. 4th எபிசோட்கான ஓபனிங் சீன்ல ஹீரோயின் தன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோவோட பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ஓடி வராரு. பட் நம்ம ஹீரோயின் வேணுக்குனே ஹீரோவை வெயிட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே காரை விட்டு இறங்கி அவங்களோட பிஏ கிட்ட தேவையில்லாம மொக்க போட்டுட்டு இருக்கும்போது தான் அவர் வேற ஒரு ஹீரோயினை பத்தி பயங்கரமா புகழ்ந்து அவங்க அழகா இருப்பாங்க, அவ்வளவு சூப்பரா இருப்பாங்கங்கிற மாதிரி எல்லாம் பேசவும் நம்ம ஹீரோயினுக்கு செமையா காண்டாகிறது. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்காம ரொம்பவே சகஜமா அவங்க பிஏ கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ சொல்லு உண்மையிலேயே எந்த ஹீரோயின் அழகுன்னு சொல்லி கேட்கவும் அந்த பிஏ நம்ம ஹீரோயின் ரொம்பவே சகஜமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லி ஏற்கனவே சொன்ன ஹீரோயின் பேரை சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு செமையா டென்ஷன் ஆகி அடிங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்து அந்த பிஏ ஓடி போயிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்காக அந்த மீட்டிங் ரூம்ல வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஓகே செலிபிரிட்டிஸ்லாம் டைம் கீப் அப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே டயர்ட்ல அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் பேய் மாதிரி நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவும் பயந்து போன நம்ம ஹீரோ, சரி சரி வந்ததுதான் வந்துட்டேன், நம்ம அடுத்து பேச ஆரம்பிக்கலாமா, இப்போ உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சம்மந்தமே இல்லாம, ஆமா இப்ப எதுக்கு நீ மிலிட்டரி பூட்ஸ் போட்டிருக்கன்னு கேட்கும்போது, அதுவா நான் காலையில ஒர்க் அவுட் பண்ண மறந்துட்டேன் அதனாலதான் பக்கத்துல ஒரு குளிக்க வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா நானுமே டயட்ல இருக்கேன்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை சேர்ந்து செய்யலாமான்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வேண்டாம் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீங்க இதுக்கு முன்னால எவ்வளவோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து படம் நடிச்சதுனால இது ரொம்பவே சின்ன படம் சின்ன ப்ராஜெக்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த படம் தான் எங்களோட கெரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டே உருவாக போகுது, சோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின், டைரக்டர் சார் நம்ம யாருக்கு கீழே வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை கரெக்டாக பார்க்கணும் அதுதான் முக்கியம், ஸோ நான் ஒரு ஹீரோயினுங்கிறதுனால எனக்கு கொடுத்த வேலையை கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சிருவேன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷம் ஆகிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அந்த ஈகோவோட நீ எதுக்காக என்னோட படத்தில் நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டங்கிறது எனக்கு இன்னமுமே புரியல, ஆனா ஓ மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு, பட் நீ ஒரு ஷார்ட் டெம்பருங்கிறதுனால படத்தோட பாதியிலேயே கழண்டுட்டு ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்காம அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஃபுல்லாவே படிச்சு பார்த்துட்டு, இந்த படத்தோட பட்ஜெட்டே வெறும் $5,000 தான், அதுல நீ எனக்கு $500 கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் அந்த லிங்க் கொரியன்ல இருக்கு, எனக்கு என்ன எழுதிருக்குன்னு சரியா தெரியல, ஈவன் சப்டைட்டிலுமே இல்ல, மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு லிங்க் நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி வச்சுட்டு, ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்படி உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் போது நீ தான் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுனால நம்ம ஹீரோ அவங்களை ஸ்டாப் பண்ணி, என் கூட நீ ஹோட்டலுக்கு வரியா நான் உனக்கு சிக்கன் ஃபீட் வாங்கித்தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது ஹீரோ அவங்கள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தரையிலாம் தடவி கொடுப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் ஹீரோ இப்படி எல்லாம் பண்றதுனால, நீ இப்படி எல்லாம் பண்ணும்போது நான் ஏதோ ரொம்பவே அடி மட்டத்துல எல்லாரும் என்ன பார்த்து ரொம்பவே இறக்கப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோ,
நான் ஒன்றும் மேலே இறக்கப்பட்டெல்லாம் இப்படி பண்ணல, என்னோட காதலை எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாமளுமே சந்தோஷப்படலாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்போ திரும்ப அப்படியே நீ பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ இப்போ கேட்ட மாதிரியே என் கூட ஹோட்டலுக்கு வரியா, நான் உனக்கு சிக்கன் ஃபீட் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அது கூடவே சேர்த்து எனக்கு அவுச்ச முட்டையும் வாங்கி தரியான்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் இல்லை உனக்காக நான் கொரியன் ஜூஸுமே வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீன்ல இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்னா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாளா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறத ஒன்னு ஒன்னா மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல, என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தாலும் இன்னுமுமே 3 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்த எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கு. அதே ஹோட்டல் ஓனர், அதே நாங்கள் யூஸ் பண்ண பாத்திரம், அப்போ இங்கே சாப்பிட்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ணோமோ அதே செலவு தான் இப்போயுமே ஆகுது. ஏதோ எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னால டைம் டிராவல் பண்ணி போயிருக்க மாதிரி இருந்தது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதுலேயும் முக்கியமாக என்னோட ஆள் சரக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா பாருங்க, சான்ஸே இல்லை. அவளை மாதிரி இந்த உலகத்தில் வேற அழகான பொண்ணே இல்லைன்னு நம்ம அடிச்சு சொல்லலாங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோயினை வர்ணிச்சிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் டக்குன்னு, டேய் நான் ஏன், நீ தான் என்ன 3 வருஷத்துக்கு முன்னால விட்டுட்டு போனங்கிறத சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ, நான் எங்க விட்டுட்டு போனேன், நீ தானே நம்ம பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி என்னை கழுவி விட்டுட்டு போனேன்னு சொல்லும்போது, நான் எங்கடா கழுவி விட்டுட்டு போனேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அதுக்குள்ளே என்னோட கெரியரை பில்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம லவ் பண்ணலாம் தானே சொன்னேன், நீ தானே அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இப்போ நீ என்னை விட்டுட்டு போனால் காலத்துக்கும் உன் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனேன், இப்போ என்ன இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லி கேட்கறதுனால நம்ம ஹீரோ, அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை, நீ தான் ரொம்பவே கெட்ட பொண்ணு, என்னை ஏமாத்திட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ எனக்கு செம்மையாக காண்டாகி, சி போ நாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா வெளியில் வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ எவ்வளவோ ஹீரோயினை சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு, ஆனா நம்ம ஹீரோயின் சீ போடா போடான்னு சொல்லி அடி அடினு அடிக்கவும் நம்ம ஹீரோ வேற வழி தெரியல, சரண்டர் ஆகிறதுக்காக டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லைங்கிறதுனால சரண்டர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ரெண்டு பேரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ, நீ சொன்னதுதான் உண்மை, நான் தான் உன்னை வேணுக்குனே விட்டுட்டு போனேன், ஒருவேளை நீ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி என்ன கழுவி விட்டுட்டு போயிட்டீனா என்ன ஆகுங்கிறத நினைச்சு பார்த்துதான் அன்னைக்கே நான் அந்த டிசிஷன் எடுத்தேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், நீ எடுத்த முடிவை பத்தி எனக்கு நல்லாவே புரியுது, யாரா இருந்தாலுமே இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, நீ என் வாழ்க்கையில இருந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, சாரி என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், அதெல்லாம் இல்ல, நான் தான் உன்கிட்ட ஏதோ தப்பா நடந்துகிட்டேன் போல, அதனால தான் பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், நான் கழட்டி விட்டுட்டு போயிருவேன், நீ நினைச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிட்ட, சோ என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி, இல்ல என் மேலதான் தப்பு, இல்ல என் மேலதான் தப்பு, இல்ல என் மேலதான் தப்பு, இல்ல என் மேலதான் தப்பு, இல்ல என் மேலதான் தப்புன்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு ஒரு வழியா லாஸ்ட்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வந்த அப்புறம் தான் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுங்கிற விஷயமே ஞாபகம் வரதுனால அப்படியே ரெண்டு பேரும் விலகிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக, இல்ல இல்ல இப்ப நம்ம சிக்கன் சாப்பிட்டுருக்கோம்ல, சோ கிஸ் பண்ணா ரொம்பவே கேவலமான ஸ்மெல்லாம் வரும், அது மட்டும் இல்லாமல் எனக்குமே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னோட மேனேஜர் வெளியில் வெயிட் பண்ணியிருக்காங்க, நீயும் வேணாம் வாயன், நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இன்னும் ஆர்டர் பண்ண சாப்பாடையே சாப்பிடல, ஃபுட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க, ஸோ நான் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் ஏதோ சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அணியாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் என்ன, நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ ஒரே கவிதையாக பொழிகிறாரு, முன்ன இருந்ததை விட இப்போதான் என்னால் அவ கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பழக முடியுது, என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இன்னுமுமே ஒருத்தர் ஒருத்தராக லவ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இதுலேருந்தே நல்லா புரியுது. பட் இப்போ நான் காதல் கத்திரிக்கான போனால் கண்டிப்பாக என்னால் படம் எடுக்க முடியாது, இப்போதைக்கு என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் எப்படியாவது இந்த மூவியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்களோட பார்ட் டைம் ஜாபை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் ஜிம்முக்கு போய் பணம் கட்டி ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணால் வேலைக்கு வேலையும் ஆச்சு, சேலரிக்கு சேலரியும் கிடைக்குது, உடம்பும் ஃபிட் ஆகுதுன்னு சொல்கிறதுனால, ஆமாம் மச்சான் இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு ஆப்ஸ் ஆம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கே செம்ம டெரிஃபிக் ஆகிடுவோம்னு சொல்லி செம்ம என்ஜாய் பண்ணி வேலை பார்க்குறாங்க. தென் நம்ம ஹீரோயின் சென்ட் பண்ண அந்த லிங்க்கை நம்ம ஹீரோ ப்ரௌஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கான அப்ளிகேஷன் மேனுவலுங்கிற விஷயமே தெரிய வருது. என்னதான் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சாலும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சான் நீ சொன்ன மாதிரியே இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக எனக்கு ஆப்ஸ் வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷர்ட்டுக்கு கட்டி, எங்க பாரு மச்சான் அதுக்குள்ள எனக்கு ஆப்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லவும், வெடித்தனம் மாமே நானே எப்படியாவது ட்ரை பண்ணி ஆப்ஸ் வர வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீயா வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கான ஃபார்மை சென்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகும்போது தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சான் இது நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில ரிச்சுவல்ஸ் அதாவது சடங்குகள்லாம் செய்வோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ கோமாளி பசங்க மாதிரி பயங்கரமாக ஆடிக்கிட்டு சீன் போட்டுட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி இவங்க ரெண்டு பேரும் காலேஜ்குள்ளே வரும்போது பயங்கர அலப்பறை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இடம் செம்ம காமெடியாக செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அவங்க மூவி எடுக்கிறதுக்காக தேவைப்பட்ட பணம் கிடைச்சிட்டதுனால ப்ரொடக்ஷன் ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க டீமுக்கான ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம ஹீரோக்கு கைட் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொஃபஸர் தான், ஹீரோக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான்,
பிகாஸ் ஃபேமிலி ஆளுங்களை சேர்த்துக்கிட்டா சம்பளம் கொடுக்க வேண்டாங்கிறது மட்டும் காரணம் கிடையாது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி ரொம்பவே நல்லா படிச்சு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற பொண்ணு. அப்புறம் கேமராமேன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட சீனியர், நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால கூட்டிட்டு வந்திருப்பாங்க. தென் இந்த மூவிக்கான ஹீரோயின் யாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஹீரோயின் தான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இந்த மூவிக்கான என்டையர் ப்ரொடக்ஷனையுமே பாத்துக்கிறது, அதாவது ப்ரொடியூசர் மாதிரி. தென் நம்ம ஹீரோ தான் இந்த மூவிக்கான டைரக்டர். பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுங்கிற சந்தோஷத்துல நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா ஓடி வந்து மீட்டிங்கையுமே அட்டன் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேமராமேனோட கை உடஞ்சிருக்கிறத நோட் பண்ணி என்னாச்சுனானு கேட்கும்போது, அதுவா தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னால பயங்கரமா சரக்கடிச்சிருந்தேன், தெரியாம என்ன ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ள இறக்கி விட்டுட்டானுங்க. அப்புறம் என்ன ஆகும், நான் போதையில இருக்கிறேன்னு தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன அடி அடினு அடி வெளுத்தெடுத்துட்டான், அதுலதான் என்னோட கை உடஞ்சு போச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுது. உங்கெல்லாம் எப்படிதான் நான் கேமராமேனை அக்செப்ட் பண்ணிக்க போறனோ தெரியலன்னு சொல்லி மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோட தங்கச்சி தூங்கிட்டு இருக்கான். சோ அந்த ப்ரொஃபசர் எழுப்புறதுக்காக போகும்போது தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, சார் அவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு, அதாவது தமிழ்ல கூட இந்த டிசார்டர் பத்தி ஒரு மூவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் மூவி நேம் என்னங்கிறது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சோ அந்த மாதிரியான ஒரு டிசார்டர் இருக்கு, அவளை நீங்க எழுப்பணும்னா ஷேக் பண்ணுங்கன்னு சொல்றதுனால நம்ம ப்ரொஃபசருமே, என்னப்பா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய டிசார்டர் இருந்துமே எப்படி இந்த பொண்ணால மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாரு. அப்ப நம்ம ஹீரோட தங்கச்சி, நேத்து நைட்டு நான் ஒரு 14 மணி நேரம் தான் தூங்கினா, அதனாலதான் இப்ப எனக்கு தூக்கு தூக்குமா வருதுன்னு சொல்லவும் நம்ம ஆளுங்க எல்லாருமே பேடிச்ச மாதிரி பாக்குறாங்க. தென் நம்ம ஹீரோன் எடுத்துக்கிட்டோம்னா, வெனஸ்டே கண்டிப்பா என்னால ஷூட்டிங்க்கு வர முடியாது, பிகாஸ் நான் ஒரு இடத்துல வாலண்டியரா போய் சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம சண்டேவும் வர முடியாது, நான் சர்ச் போகணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு சமக்கவும் வந்துருது. வாரத்துல இருக்கிறதே 7 நாள் தான், அதுல நீங்க 2 நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டா பேலன்ஸ் இருக்கிற டேக்குள்ள எப்படி நம்ம இவ்வளவு சீக்கிரமா இந்த படத்தை முடிக்க முடியும், ஈவன் இந்த ப்ரொடக்ஷனுமே பணம் பிரச்சனையால லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்மையா டிசப்பாயிண்ட் ஆகி, சரி சார் போனது போச்சு, இப்ப நம்ம எடுக்க போறது அக்கா தங்கச்சி பாசம் இருக்கிற மாதிரி ஒரு கதை தான், அக்கா நம்ம ஹீரோன் இருக்காங்க, தங்கச்சியை யாரா போடலான்னு சொல்லி இந்த இடத்துலதான் கேட்கவே ஆரம்பிக்கிறாரு. ஆடா பாவீங்களா, ஷூட்டிங் ஷூட்டிங்னு கூட்டிட்டு வந்துட்டு என்னடா இன்னும் கேஸ்டிங் பண்ணாமல இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகும்போது தான் நம்ம ஹீரோட ப்ரொஃபசர், தம்பி இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன் பட் மறந்துட்டேன், தங்கச்சி கேரக்டருக்காக நான் ஒரு பொண்ணை ரெடி பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை நம்ம கரஸ்பாண்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சோ அந்த பொண்ணையே நம்ம தங்கச்சியா பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது தான் அந்த தங்கச்சியுமே வரா. அவ தங்கச்சியெல்லாம் இல்ல, அது ஒரு பெரிய என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, தங்கச்சி கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ஒரு பெரிய உருவம் ஒன்னு வருது, அவ்வளவுதான் அந்த தங்கச்சி கேரக்டரை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ப்ரொஃபசர், ஏன் பாப்பா லேட்டுன்னு கேக்கும்போது, அதுவா சார் வெயிட்ட கம்மி பண்றதுக்காக வீட்டுல இருந்தே நடந்து வந்தேன்னு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே செம்மைய டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோட முகத்துல அல்ல இல்ல, என்ன சார் நீங்க தங்கச்சி கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டா பேசுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டா ஸ்வீட்டு கடையவே கூட்டிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லவும், டைரக்டர் சார் என் தொண்டையில கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன், மத்தபடி நான் பேசினா சின்ன கோயில் சித்ராவே தோத்து போயிருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஹீரோவையே உட்கார வச்சிடறா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே வர வழி இல்ல, பிகாஸ் அந்த பொண்ணு சொல்றதை கேட்கலன்னா அவ்வளவுதான், ஓங்கி அடிச்சா 110 வெயிட்டடா பாக்குறியா பாக்குறியாங்கிற மாதிரி ஆகிரும். இந்த ப்ரொடக்ஷன் டீமை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, பரவாயில்ல மச்சான், நமக்கு தான் காலேஜ்ல இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே ஃப்ரீயா குடுக்கறாங்களே, அதை வச்சு என்ஜாய் பண்ணி போன சொல்லவும், ஆட போடா நீ வேற, இந்த படத்துல நடிக்க போற ஹீரோயின் என்னன்னா வெனஸ்டே வரமாட்டேன் சண்டே வரமாட்டேன்னு சொல்றா. கேமராமேன் கை உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு. அப்புறம் தங்கச்சி கேரக்டர், ஐயோ கடவுளே இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்காக தான் என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்கியான்னு சொல்லிட்டே இருக்கும் போது கட் பண்ணி தங்கச்சி கேரக்டர் ஒரு டைலாக் சொல்றத காட்டுறாங்க. அவ அவ்வளவு நேரமா அந்த டைலாக் சொல்லியுமே நம்ம ஹீரோயின் நல்லா ரிப்ளை பண்ணவே முடியல, நீலாம் எனக்கு தங்கச்சி அடிங்கிற மாதிரி ரொம்பவே வியர்டா பாக்குறாங்க. இதனால நம்ம ஹீரோ, இந்த படம் முடியுதோ இல்லையோ அதுக்குள்ள கண்டிப்பா நான் முடிஞ்சிருவேன்னு சொல்லி ரொம்பவே சோகமா இருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் விடாமுயற்சி என்னைக்கா இருந்தாலும் விஸ்வரூபமான வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு அப்படியே வெறியாகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்பான்சர்ஷிப்புக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு இல்லையா, அது செலக்ட் ஆகி இப்ப இன்டர்வியூக்குமே கூப்பிடுறாங்க. பட் என்னதான் நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் கேட்க போற க்வெஸ்சனுக்கு ஏற்கனவே ஆன்சர் வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நம்ம ஹீரோட ப்ரொடக்ஷன் டீம் ரொம்பவே வீக்கா இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறதுனால அவரால் சரியா அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியாம போயிருது. அதுலயும் முக்கியமா உங்களுக்கு ஏன் படம் பிடிக்கும், எதுக்காக நீங்க ஒரு டைரக்டராக ஆசைப்பட்டீங்கன்னு கேட்கும்போது, அவ்வளவுதான் கரெக்டா பி பாசிட்டிவ் வெப் சீரீஸ்க்கான 5th எபிசோடையுமே முடிச்சிடுறாங்க. ஓகே இப்போ 6th எபிசோட், அதாவது லாஸ்ட் எபிசோட பார்க்கலாம். 6th எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஸ்காலர்ஷிப்காக இன்டர்வியூ எடுக்கிறவங்க நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு ஏன் மூவி பிடிக்கும், எதுக்காக நீங்க ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேக்குறதுனால, எதுக்காகன்னு தெரியல ஆனா எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, இதை விட்டா என்னோட பேஷனை பத்தி எப்படி உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோ ஆக்டிவா இல்ல, கேட்ட குவெஸ்டனுக்கு சரியா ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்ல இருந்தே துரத்தி விட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம போயிடுது. சோ நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த மூவி எடுக்க முடியுங்கிறதுனால பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு சைடு நம்ம ஹீரோட ப்ரொஃபசர்,
லட்டு மாதிரி கிடைச்ச சான்ஸை இப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கே தம்பி, உன் படத்துல நடிக்க ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸுமே ஒத்துருக்கா, பத்தாவதுக்கு நீ போய் ஒரு கான்டெஸ்ட்லயுமே கலந்துருக்க அப்படி இருக்கும்போது அங்க ஆக்டிவா இல்லாததுனால தான் கை கேட்டினா அந்த வாய்ப்பு உனக்கு வாய் கேட்டாம போயிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் அமையும் சொல்ல பாப்போம். உன்னை பார்க்கும் போதுமே ரொம்ப பாவமா தான் இருக்கு. நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிட்டா அந்த விஷயத்தோட அருமை தெரியாதுப்பா. இதுக்கப்புறம் இந்த படத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு வேலை எடுக்க விரும்பலன்னா எக்யூப்மெண்ட் எல்லாம் திரும்ப கொடுத்துரு, காலேஜுக்கு அடுத்த டீமுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஓகே சார்னு சொல்லிடுறாரு. கட் பண்ண அந்த மூவிக்கான செகண்ட் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோட தங்கச்சும் ரெடியா வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கை உடஞ்ச கேமராமேன் வராரு. தென் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயின் வேணுக்குனே கொஞ்சம் லேட்டா வராங்க. இப்படியே பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரொம்பவே டென்ஷனாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பன்னிக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அவன் வீட்லயுமே இல்ல, எங்க போனான்னு சொல்லிட்டுமே போல. படையெடுக்கிறேன் படையெடுக்கிறேங்கிற பேர்ல நம்மளோட உயிரை தான் எடுக்கிறான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அந்த லூஸ் எங்க போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கமா சரக்கடிப்பாங்க இல்லையா, அந்த குட்டி பார்க்குமே போறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு வந்த மாதிரி ஹீரோ அங்கதான் இருக்காரு. நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன்ல சரக்கடிச்சதுனால ஹீரோயினை பார்த்து, வா உன்னை பார்க்கும்போது வானத்துல இருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரியே இருக்கு, நான் இங்கதான் இருப்பேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறதுனால, கழுத்தை கேட்டா குட்டி சவுரு நீங்க தான் வருவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்திலேயே நீ மட்டும் தான் ரொம்பவே சோகமா தனிமையில இருந்துட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மன்னிச்சிருமா இதுக்கப்புறம் இந்த படத்தை நான் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லவும், எனக்கு தெரியும் இந்த பதில நீ சொல்லுவான்னு, நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நீ என்ன விட்டுட்டு போனப்ப நானுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ அந்த பிரேக்கப்போட வழி எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது கட் பண்ணி ஃபிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு கேட்டப்போ நம்ம ஹீரோ எங்க நம்ம ஹீரோயின் பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் என்ன கழட்டி விட்டுருவாளோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டா பிரேக்அப்னு சொல்லலைனாலும் ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே தனியா விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த பெயின் எப்படி இருந்திருக்குங்கிறது நல்லாவே புரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ, நான் ஒன்னும் அன்னைக்கு பிரேக்அப்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லும் போது, ஆமா ஆமா அன்னைக்கு நீ பிரேக்அப்னு சொல்லவே இல்ல, ஈவன் எனக்குமே உன் கூட பிரேக்அப் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னும் பிரேக்அப் ஆகலங்கிற விஷயத்த நீ நல்லாவே புரிஞ்சுக்கோன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஈவன் நான் ஸ்டார்டிங்ல உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி இப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ இந்த லவ்வை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நீ எடுக்க போற இந்த படம் முடியற வரைக்குமே போஸ்ட்பேன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வேணா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஆனா இதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு சரியா தெரியல. யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இவங்க எல்லாரையுமே நான் தான் வர சொன்னேன், இந்த மூவியோட டைரக்டர் வேணா நீயா இருக்கலாம், ஆனா இந்த மூவி உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இதுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த மூவி சொந்தமானதுதான். சோ ஒரு மூவிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட கிரெடிட் மட்டும் கிடையாது, பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா ஒரு டீம் ஒர்க்கா பண்ணா மட்டும்தான் ஒரு மூவி சக்சஸ்ஃபுல்லா வெளியில வரும். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லா சுமையும் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த மூவி மேல நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சோ உன்னோட கஷ்டங்களையும் சுமைகளையும் உன் டீம்ல இருக்கிற எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோ, அப்பதான் ஒரு டீம் ஒர்க்கா இந்த மூவியை நாம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு சொல்றாங்க. தென் என்ன, அந்த இடத்துல ஒரு மினி பார்ட்டியே நடக்குது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, நீ இந்த மூவியை எடுக்க வேண்டாம், கிவ் அப் பண்ணிடலாம் நினைச்சாலும் கண்டிப்பா நாங்க அதுக்கு ஒண்ணு விடமாட்டோம், பிகாஸ் இது உன்னோட மூவி மட்டும் கிடையாது எங்க எல்லாரோட மூவியும் சொல்றாங்க. அதுவே நம்ம ஹீரோட தங்கச்சி, அண்ணா நான் தூங்காம இருக்க ட்ரை பண்றேன்டான்னு சொல்றாங்க. ஈவன் அந்த குண்டு பொண்ணுமே, டைரக்டர் சார் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நானும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி முகத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் குறைச்சிட்டு பாக்குறதுக்கே எங்க இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, நீங்க எல்லாரும் என்ன வேணா பண்ணுங்க, ஆனா படம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறதுனால, கேமராமேன் ஏற்கனவே சொன்னதுதான், இது உங்க மூவி மட்டும் கிடையாது எங்க எல்லாருக்குமான மூவி, சோ எங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு தரதான் முடிவு பண்ணிருக்கோம், அதை வச்சு நம்ம படம் எடுத்து முடிக்கலாங்கிற மாதிரி பயங்கரமா மோட்டிவேஷன்ல பேசுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே செம உற்சாகமாகிறது. ஈவன் நம்ம ஹீரோவுமே புது ஸ்பிரிட்டோட பயங்கர சந்தோஷமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கிற மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதை செம்மையா என்ஜாய் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோட தங்கச்சி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், சோ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதாவது நம்ம ஹீரோட ப்ரொஃபசர், அந்த படத்துல நடிக்கிறதுக்காக இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்க ஜூனியர் பசங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. தென் நம்ம கை உடஞ்சு போன கேமராமேன் சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் நம்ம ஆளு ஹீரோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடியூசருங்கிறதுனால இங்க நிக்காதீங்க அங்க நிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாரையுமே விரட்டிட்டு இருக்காரு.
அப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போதைக்கான சீன் என்னன்னா, உங்க தங்கச்சி ஏதாவது இந்த படத்துல நடிக்க போற அந்த குண்டு பொண்ணு உங்ககிட்ட அக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க, அவங்கள நீங்க ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூட்டி மேல ஒரு பெரிய லாரி மோத போது இதனால என்னாக போதோ தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்குமே ரெடியாறாங்க. தென் நம்ம ஹீரோ அந்த தங்கச்சி கேரக்டர்ல நடிக்கிற பொண்ணு கிட்ட இதுதான் சீன், எங்க ஓடி வா பாப்போம்னு சொல்லவும் அவளுமே ஓடி வரா. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட கெதி என்னாக போதோன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு, இருந்தாலும் சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக ஐ வாண்ட் மோர் எமோஷன் ஓகே எங்க ஓடு ஓடு திரும்ப போய் அந்த சீனை பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல, அதாவது டைரக்டர் இவ்வளவு நாள் அவர் ஆசைப்பட்டார் இல்லையா ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி, சோ ஃபைனலா அவர் ரொம்பவே ஆசைப்பட்ட அந்த டைரக்டர் சீட்ல உட்காரவும் டைரக்டரோட தங்கச்சி அதாவது நம்ம ஹீரோட தங்கச்சி எல்லாரும் அமைதியாருங்க நாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சீரீஸுமே முடியுதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா முடியாது. நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல இன்னும் உங்ககிட்ட சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதான் நாங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்தாலுமே மறுபடியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆமா உன்ன பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னால நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துச்சுல நீ அதிகமா சரக்கடிச்சிட்டு போதைப் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணனு சொல்லி, அதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈவன் அது நானுமே கிடையாது, நான் ஜஸ்ட் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அவ்வளவுதான், சரக்கடிச்சது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது எல்லாருமே மத்தவங்க தான், ஆனா தேவையில்லாம நான் மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்காதன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா நான் கேட்டா மட்டும் ஏன் இவ்வளவு கோவப்படுற, மத்த யாராவது கேட்டா மட்டும் ஆன்சர் பண்றேன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு வாய மூடுறியான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இப்ப எனக்கு உன் மேல டவுட் வருது, நீ ஏதோ வில்லங்கம் பண்ணிருக்க அதனாலதான் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்க பாக்குறேன்னு சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி திரும்ப அந்த விஷயத்த பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணவும் திரும்ப நம்ம ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. ஐ ஜாலி ஜாலி திரும்ப கேட்கலான்னு சொல்லி திரும்ப கேட்கும் போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் கேட்ட வாய் மேலேயே ஒன்னு போடுவேன்னு சொல்லுவோம், சரி சரி விட இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப சொல்லாமான்னு கேட்கும் போது, ஒரே ஒரு விஷயம் தான் நானு ஹீரோயின் கேட்கவும் சிம்பிளா நம்ம ஹீரோ ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஐ லவ் யூ டூன்னு சொல்லிடுறாங்க. ஓகே இதோட பி பாசிட்டிவ்ங்கிற மினி வெப் டிராமாவுமே முடியுது. முக்கியமா இந்த சீரீஸ்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம், எவர் நெவர் கிவ் அப், எவ்வளவுதான் நமக்கு தடைகள் வந்தாலும் அதை நாம தான் வந்து கூட்டு முயற்சி இல்ல மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம இலக்கு நோக்கி ஓடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாங்கிறத ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்பவே சோர்ந்து போய் தனக்கு தான் மேலேயே நம்பிக்கை இல்லாம இருக்கிற ஒருத்தர் கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸை மோட்டிவேட் பண்ற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த சீரீஸ்லயுமே இருக்கு. ஸோ எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த சீரீஸை பார்க்கலாம். ஈவன் இந்த சீரீஸ் யூடியூப்லயுமே அவைலபிளா இருக்கு. ஓகே அவ்வளவுதான் இந்த சீரீஸ் இதோட முடியுது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்து வேற ஒரு சீரீஸ்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi.